zombie apocalypse. வணக்கம். தமிழர் செய்திகளுக்காக அச்சயா. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகமான பாலன் அலுவலகத்தை சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர்களை கண்டித்து அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, மதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள் என அனைத்து கட்சியினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகமான பாலன் இல்லத்தை மூத்த தலைவர்களையும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருபவர்களை கண்டித்தும் கைது செய்ய வலியுறுத்தியும் அனைத்து கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ பழனிசாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏகேஎஸ் விஜயன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ஐவி நாகராஜன் உள்ளிட்ட 1000+ மேற்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன், ஒன்றிய பெருந்தலைவர் பாஸ்கர், ஒன்றிய செயலாளர் பாலு உள்ளிட்ட 42 கிளை செயலாளர்களும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டி மற்றும் ஆலிவளம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். இந்துக்களுக்கு பல்வேறு இடங்களை சொல்வார்கள். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாங்கள் நேசிக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை இடமான பாலன் இல்லம்தான் எங்களுக்கு புனித இடமாகும். அந்த பாலன் இல்லத்தை கருங்காலிகள், காட்டுமிராண்டிகள் முகநூலில், வாசப்பில், ட்விட்டரில் இன்றைக்கு கொச்சையாக பல்வேறு செய்திகளை வெளியிடுகிறார்கள். அதை நேராக வந்து சொன்னால் நேராக நாங்கள் சந்திப்போம், எதிர்கொள்வோம். ஆனால் அதற்கு மாறாக முகநூலிலும் வாசப்பிலும் காட்டுமிராண்டித்தனமான கொச்சையான செய்தியை வெளியிடுகிற போது நாங்கள் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசும் இதுபோன்ற செய்திகளை வெளியிடுபவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஒன்றிய நகரங்களில் மிகப்பெரிய மகத்தான கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில்தான் அந்த நோக்கம் எங்களை இழிவுபடுத்தியவரை கைது செய்ய வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களிலும் இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருத்துறைப்பூண்டியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய 42 கிளைகளில் கிளை செயலாளர், அதேபோல் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய பெருந்தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அடிப்படையில் இந்த புகார் மனுவை இன்றைக்கு திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்திலும் ஆலிவளம் காவல் நிலையத்திலும் கொடுக்கிறோம். ஆகவே உரிய நடவடிக்கை எடுத்து தவறு செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம்.